ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து சூப்பரான ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் மாங்காய், பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா, உப்பு தேவையான அளவு, ஒரு வெல்லம் எடுத்துக்கலாம், அச்சு வெல்லம். இப்போ கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த மாங்காய் வெங்காயத்தையும் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டோம். மிளகாத்தூள், கல் உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம். வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை வந்து தட்டி அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா மாங்காய் ஜாம் மாதிரி சூப்பராக இருக்கும் குக்கரில் வச்சோம்னா. பாத்திரத்தில் வச்சு வேக விட்டோம்னா முழுசு முழுசாக தெரியும் அந்த பீஸ் நம்ம கட் பண்ணி போட்டது. குக்கரில் வச்சு இது பண்ணிட்டோம்னா, ஒரு மூணு விசில் வச்சோம்னா நல்லா ஜாம் மாதிரி குழஞ்சு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், மூணு விசில் வந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபுல்லு நல்லா கரைஞ்சிருச்சு. அந்த தோல் மட்டும்தான் இருக்கும், வாயில் கடிபடும்போது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம பாத்திரத்தில் வச்சோம்னா பீஸ் அப்படியே இருக்கும், குக்கரில் வச்சனால நல்லா குழைவாக சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பேர் மாங்காய் பச்சடின்னு சொல்லலாம். மாங்காய் ஜாம் டேஸ்ட்டு தானாக இருக்கும், டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் மூணு சுவையும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தினமும் நம்ம வீடியோ மறக்காமல் பாருங்கள். நன்றி.